ஜெபம், நன்றி செலுத்துதல், துதி என்ற மூன்றையும் வித்தியாசப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும். நன்றி செலுத்துதல் என்றால் என்னை சுகமாக்கினதற்காக நன்றி. துதி என்றால் நீர் சுகமளிக்கிறவர், உமை ஆராதிக்கிறேன், நீர் என்னை ஆண்டவரே ரட்சியும். அது ஜெபம். என்னை ரட்சித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அது நன்றி செலுத்துதல். ஆராதனை என்றால் என்ன? நீர் ரட்சகராக இருக்கிறபடி நான் உமை ஆராதிக்கிறேன். ஆனால் நாம் அடிக்கடியாக தேவ சமூகத்தில் வரும்போது ஆசீர்வாதங்களையே நாம் நாடி செல்கிறோம், ஆனால் ஆசீர்வதிக்கிற தேவனை ஆராதிக்க மறந்து விடுகிறோம். சிருஷ்டிகளை அல்ல, சிருஷ்டிகரை ஆராதிக்க வேண்டும். இந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே ஆராதனை வாசகங்கள் மிக அருமையாயிருக்கும். ஜெப புஸ்தகம், பொதுவான ஜெப புத்தகம் என்று சொல்லுவார்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிற ஆராதனை வார்த்தைகள், ஜெபங்கள் மிக மிக நேர்த்தியான தியான புத்தகம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த பொதுவான ஜெப புத்தகத்தின் அந்த வாசகங்களை வாசிக்க வேண்டும். அதனுடைய வார்த்தை மிக அர்த்தம் நிறைந்ததாயிருக்கும், ஆழமானதாயிருக்கும். அந்த புத்தகத்தில் சுருக்க ஜெபம் என்று சொல்வார்கள். அதில் அநேகத்தை நான் மனப்பாடமாய் செய்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் ஏழு முறை நான் உம்மை துதிக்கிறேன், மூன்று வேளை உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன். ஏழு முறை துதிக்கிறேன், மூன்று முறை ஜெபிக்கிறேன். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணினால், தேவனிடத்தில் ஒரு மணி நேரம் நீங்கள் ஜெபி இருந்தால் 70% தேவனை ஆராதிக்க வேண்டும். 30% நேரம் தான் தேவனிடத்தில் ஏதாவது கேட்க வேண்டும். எப்படி சதமானம் பாருங்கள், 70-30%. ஆனால் நாம் என்ன செய்வது? 95% இதை தாரும் அதை தாரும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். 95% கேட்டு, ஆகவே இது முதற்கொண்டு 70% தேவனை ஆராதியுங்கள். 20-25% தேவனிடத்தில் கேளுங்கள். ஆகவே தனி வாழ்க்கையில் ஆராதனையை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். ஆராதனையை விட்டு வாழ்க்கையை பிரிக்க வேண்டாம். திரும்ப நான் சொல்கிறேன், வாழ்க்கையை ஆராதனையை விட்டு பிரிக்க கூடாது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை குறித்து வழக்கமாய் சொன்ன ஒரு புகார் உங்களுக்கு தெரியும். ஆலயத்திலே தூதர், ஆலயத்திலே தேவதையா இருக்கிறாள், வீட்டிலே வந்தால் பிசாசா இருக்கிறாள். அநேகருடைய வாழ்க்கையில் இது உண்மை. ஆனால் உண்மை ஆராதனை வாழ்க்கையில் தான் காணப்பட வேண்டும். ரோம நிருபம் 12:1 பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு 100% அர்ப்பணிக்காவிட்டால் உதடுகளினால் நாம் சொல்கிற துதி ஒரு பிரயோஜனம் இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய ஆராதனையினால் அவரை மகிமைப்படுத்துகிறோம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 6 நாட்களிலும் மனுஷர் நம்முடைய கிரியைகளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கும் பிரகாசிக்க கடவுது. சில சமயங்களிலே நாம் கிறிஸ்துவளாக நம்முடைய வாழ்க்கையை 2 பகுதியாய் பிரிக்கிறோம். ஒன்று பரிசுத்தமான ஒரு செயல், இன்னொன்று உலக பிரகாரமான செயல். இந்த கிறிஸ்தவருக்கு உலக பிரகாரமானது என்று வேறு கிடையாது, எல்லாமே ஆவிக்குரியதுதான். 1 கொரிந்தியர் 10:31, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய. தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன் என்று சொல்ல வேண்டாம், தேவன் இருக்கிறார் என்ற அறிவோடு ஆராதிக்க வேண்டும். எங்கே 2-3 பேர்கள் அவருடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ நான் அங்கே வருவேன் என்று சொன்னாரா? அப்படியா? இல்லை, நீங்கள் கூடி வரும்போது நான் வருவேன் என்று அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? நான் இருக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் உணர்ந்தீர்களோ உணரவில்லையோ அவர் இருக்கிறார், அது உண்மை. நீங்கள் அதை விசுவாசிக்க, அது ஒரு விசுவாச அறிவு. ஜனங்கள் அதை உணர வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதுதான் உணர்வு. முதலாவது சத்தியம், இரண்டாவது விசுவாசம், இரண்டாவது உணர்வு. இந்த வரிசையை மாற்றக்கூடாது.